நான் கவனிடாக்கண்ணா, L1 ஈக்குவல் டு, இங்க ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்களா, 3y ஈக்குவல் டு 4x+5, இங்க ஒண்ணு L2, L3, L4 என கொடுக்கப்பட்டுள்ள நான்கு நேர்கோடுகளுக்கு, இந்த நாலுமே எதனுடைய சமன்பாடு, நேர்கோட்டினுடைய சமன்பாடு. நேர்கோடுகளுக்கு கீழ்கண்ட கூற்றுகளில் எது உண்மை, என் நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல முக்கியமா என்ன வார்த்தை வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, செங்குத்தானவை இணையானவை. கவனிக்கணும் கிளாஸ, செங்குத்தானவை இணையானவை. இந்த செங்குத்து இணை அப்படின்னு வந்தாலே நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சாய்வு கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும், சாய்வு. இப்ப நேர்கோட்டினுடைய பொது வடிவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, AX+BY+C=0. இதுதான் நேர்கோட்டினுடைய பொது வடிவம். இதை வச்சு சாய்வு கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சாய்வு M=-A/B. ஏன்றது என்னது, எக்ஸின் கெழு. ஏன்றது என்னது, எக்ஸின் கெழு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். பீன்றது என்னது, ஒய்யின் கெழு. அதனால நீ இப்படியே எழுதிக்கலாம், இல்ல இப்படியே எழுதிக்கலாம், ஃபுல்லா டீடைலா செய்யணும்னா. இது ஒரு ஃபர்ஸ்ட் மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்க்கலாம்னா, Y=MX+C. இதுல இது என்ன அமைப்பு, சாய்வு வெட்டு துண்டு அமைப்பு. இது என்ன அமைப்பு, சாய்வு வெட்டு துண்டு அமைப்பு. போன கணக்குல பார்த்தோம், இந்த வீடியோ பாருங்க புரியும், வெட்டு துண்டு அமைப்பு. இதுல M என்னது, சாய்வு. வெட்டு துண்டை பத்தி நமக்கு தேவையில்லை, C வெட்டு துண்டு, அது நமக்கு தேவையில்லை. இப்ப M சாய்வு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நல்லா கவனி, இதுலயும் சொல்லித்தர, இதுலயும் சொல்லித்தர, ரைட்டா, ரெண்டுலயுமே சொல்லித்தர. ஆனா இதெல்லாம் இல்லாம டக்குன்னு நேரடியாகவும் செய்ய முடியும். ஆக மொத்தத்துல மூணு விதமா செய்யலாம். இப்ப இப்படி செய்யணும் அப்படின்னா, முதோ இந்த சமன்பாடை இது மாதிரி மாத்தி எழுதிக்கணும். புரியுதுங்க, எப்படி மாத்தி எழுதுறா, இப்ப L1=4x-3y+5. இந்த 3y இந்த பக்கம் வரும்போது என்ன வருது, -3y வந்துருச்சு. அப்ப இதனோட ஸ்லோப் என்ன, மைனஸ், புரியுதா, A/B அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸின் கெழு. என்னது எக்ஸின் கெழு, 4 டிவைடட் பை ஒய்யின் கெழு. ஒய்யின் கெழு என்னது, -3. அப்ப என்னது, 4/3. இதெல்லாம் கொஞ்சம் வேகமா செஞ்சிடலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அடுத்த பாரு, L2=2, அதையும் மாத்தி எழுதுங்க, 3x-4y-1. அடுத்த என்ன கண்டுபிடிக்கலாம், சாய்வு. ஸ்லோப்னு எழுதிட்டேன், சாய்வுன்னு எழுதிக்க, சாய்வு அதே மாதிரிதான். மைனஸ் எக்ஸின் கெழு, எக்ஸின் கெழு என்னமா, 3 டிவைடட் பை ஒய்யின் கெழு -4. மைனஸ் மைனஸ் என்ன வந்துடும், பிளஸ். அப்ப 3/4. நல்லா கவனிச்சுட்டே வா, இது வரும்போதே தெரியும். அடுத்தது L3=2, நல்லா கவனிங்க, இந்த 7 இங்க வந்துடும், ஆனா கொஞ்சம் ஆர்டரா எழுதிக்கோங்க, 3x+4y-7 ஈக்குவல் டு என்னது, 0. சாரி டாக்டர், ரைட்டா, ஈக்குவல் டு 0, ரைட்டா. இப்ப இந்த இடத்துல சாய்வு, இவ்வளவு டீடைல் தேவையில்லைன்னா, ஆனா புரிஞ்சுக்கணும் செய்யணும்னு சொல்லியிருக்கேன். முதல் தடவை 1 மார்க் போகும்போது இப்படி போட்டு பார்க்கணும், மைனஸ் எக்ஸின் கெழு டிவைடட் பை ஒய்யின் கெழு, இதுதான் சரியா. அடுத்தது L4 என்னது, 4x+3y-2=0. அதே மாதிரி சாய்வு, மைனஸ் எக்ஸின் கெழு டிவைடட் பை ஒய்யின் கெழு, ரைட்டா, ரைட் இல்லையா. இப்ப இணைனா என்ன, செங்குத்துனா என்ன, இரண்டு கோடுகள் ஒன்றுக்கு ஒன்று இணையாக இருக்கணும்னா அதனுடைய சாய்வுகள் எப்படி இருக்கணும், சமமா இருக்கணும். ஒரு கோடுகள் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்கணும்னா இந்த சாய்வுகளினுடைய பெருக்கற்பலன் என்னவா இருக்கணும், -1 இருக்கணும். சாய்வுகளின் பெருக்கற்பலன் என்னவா இருக்கணும், -1 இருக்கணும். இல்ல அப்படின்னா M1=-1/M2. புரியுதுங்களா, அதாவது ஒரு சாய்வு இன்னொரு சாய்வும் ஒன்றுக்கொன்று, புரியுதுங்களா, நெகட்டிவ் ரெசிப்ரோக்கல், ரைட்டா, என்னது, நெகட்டிவ் ரெசிப்ரோக்கல். அப்ப தலைகீழியா இருக்கும், புரியுதுங்களா. குறி எப்படி வரணும், எதிர்மறையா வரணும்,
ஊட்டல் எதிர்மறையை கொண்ட தலைகீழி, வேற ஒண்ணும் இல்ல. புரியுதுங்களா? கூட்டல் எதிர்மறையை கொண்ட தலைகீழி, வேற ஒண்ணும் இல்ல. எதிர்மறை தலைகீழி. அதனால கூட்டல் எதிர்மறைன்னு ஏன் சொல்றேன்னா, குறி மாறணும், தலைகீழா இருக்கணும். அது என்னன்றதை இப்ப பாக்கலாம். நம்ம இப்ப சமமா இருக்குதான்னு பாக்கலாம். ஏதாவது சமமா இருக்குதான்னு பாரு. இது சமமா இருக்கா? இல்ல. அடுத்தது எதுவுமே சமமா இல்ல. அப்ப இந்த சமமா இல்ல, இந்த சாய்வு சமமா இல்ல. அப்ப இங்க இணைன்ற பேச்சுக்கே எடை இல்ல. அடுத்தது செங்குத்தானவை ரெண்டையும் பெருக்குனா என்ன வரணும்? மைனஸ் ஒண்ணு வரணும். இது ரெண்டையும் பெருக்குனா மைனஸ் ஒண்ணு வருமா? வராது. ஒண்ணு வரும், ரைட்டுங்களா? இது ரெண்டையும் வராது. ஏன்னா இதுவும் 3/4 தான், இதுவும் 3/4 தான், வராது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியுதா புரியலையா? அடுத்தது நல்லா கவனிங்க, இதுவும் இதுவும் பாருங்க. இது வந்து அதான் சொல்றேன், இது ரொம்ப கஷ்டம். அதனால இந்த மெத்தடை நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். 3/4 நான் சொன்னேன்ல, நெகட்டிவ் ரெசிப்ரோக்கல். இப்ப 3/4 இதனுடைய தலைகீழி என்ன? 4/3. இதுக்கு என்ன குறி இருக்குது? கூட்டல் குறி இருக்குது. இங்க என்ன குறி? மைனஸ். அப்ப L2 L4 இதுதான் கரெக்டான விடை. புரியுது அடிக்கணும்? இதுதான் சரியான விடை. ஏன்? ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு -1. பெருக்கற் பலன் -1 வருது. வருதான்னு பாக்கலாம் அடிக்கணும். 3/4 பெருக்கல் -4/3. 3 கேன்சல் பண்ண என்ன? இங்க 1, ரைட்டா? அப்ப 1 -1 வருதா? அதுக்குதான் நான் என்னன்னு சொன்னேன், இங்க தலைகீழி கூட்டல் எதிர்மறை தலைகீழி. மொத்த கூட்டல் எதிர்மறைனா குறி மாறணும், பிளஸ் வந்தா மைனஸ். அடுத்து இங்க இருக்கிற நம்பருக்கு என்ன வரணும்? ரெசிப்ரோக்கல் வரணும், தலைகீழி வரணும், நெகட்டிவ் ரெசிப்ரோக்கல். ரைட்டாடாக்கண்ணா? புரியுதா புரியலையா? நெகட்டிவ்னா மைனஸ் சிம்பல் கிடையாது. இங்க மைனஸ் வந்தா இங்க பிளஸ் வரும், இங்க பிளஸ் வந்தா மைனஸ் வரும். அதனால தான் கூட்டல் எதிர்மறைனே. கூட்டல் எதிர்மறைனா கூட்டல்னா கழித்தல், கழித்தல்னா கூட்டல். சரியாடாக்கண்ணா? இப்ப இந்த மெத்தட்ல செஞ்சோண்டிக்கணு. ஆனா இந்த y=mx+c மெத்தட்ல செய்யறது தான் ரொம்ப ஈஸி. பாக்கலாமா அது என்னன்றத? ஒரு நிமிஷம். இப்ப கவனிங்க என்ன பண்ணலாம். இப்ப இங்க பாருங்க, இங்க இருக்கா? இத பார்த்த உடனே சொல்லிடலாண்டி கண்ணுகளா, நல்லா கவனிங்க. 3y = 4x+5 இது எதால வகுக்கணும்? 3 வகுக்கணும். இங்க பாருங்க, உடனே 4/3 வருதா? ஈஸியா இருக்குதா? அதே மாதிரி இங்க 4y = 3 கண்ணு, இதெல்லாம் தெரியறதுக்காக இங்க எழுதி எழுதி செய்யறேன். டிவைடட் பை 4, ரைட்டா? y=mx+c வந்துருதா? அப்ப இது என்னது? எம். இந்த இடத்துல இது எம். அடுத்தது நல்லா கவனிங்க, 4y = 7 - 3x. இல்லாட்டி என்ன பண்ணிக்கலாம் நம்ம? -3x+7 அப்படி எழுதிக்கலாம். இந்த +3x இந்த பக்கம் வரும்போது என்னது? -3x. அப்ப டிவைடட் பை 4. அப்ப இது போயிடுமா? அப்ப எது எம்? இதுதான் எம், சாய்வு. ரைட்டாடாக்கண்ணா? அடுத்தது நல்லா கவனி, 3y = இந்த +4x இந்த பக்கம் வந்தா என்னது? -4x +2. நீ கேட்கலாம், ஏன் மிஸ் +2 - 4x தாராளமா எழுதலாம். எக்ஸுக்கு பக்கத்துல வர்றதுதான் எம் அப்படின்றது உனக்கு தெளிவா தெரியணும். இப்ப பாருங்க, ஒண்ணும் இல்ல, 3y = 2 - 4x எழுதுறேன். இப்ப டிவைடட் பை 3. எது எம்? இங்க எக்ஸினுடைய கெழுதான் எம். இது வந்து கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா எழுதலாம். ஆனா நம்ம குழந்தைங்க கொஞ்சம் இப்படியே பார்த்து பழகிட்டீங்க, அதனால நீங்க இப்படியே எழுதிக்கோங்க. கடைசியா நீ சிய கொண்டு வா, புரியுதா? இங்க எக்ஸ எழுதிக்கோ, இடம் மாத்தி எழுதாத, தப்பு பண்ணிடுவீங்க. அப்ப இது கேன்சல் ஆயிடுமா? அப்ப என்ன? அது எம் தா, ரைட்டா? சாய்வு. இப்ப பாருங்க, டக் டக்குன்னு வந்துருச்சு. அதை விட இது ஈஸியா இருக்குதா இல்லையா? இல்ல மிஸ், அதை ஈஸினாலும் செய்யாதண்ணா, அதனால ஒண்ணும் இல்ல. இப்ப இது எதுவுமே சமமா இல்ல. ரெண்டு மதிப்புகள் ஏதாவது சமமா இருக்குதா? இல்ல, எந்த மதிப்புமே சமமா இல்ல. அப்ப இணையானவைன்றது கிடையாது. ஏன்னா சாய்வுகள் சமமாக இருந்தால்தான் கோடுகள் எப்படி இருக்கும்? இணையாக இருக்கும். இப்ப சாய்வுகள் சமமா இல்ல, அப்ப கண்டிப்பா ஏதாவது ரெண்டு சாய்வை பெருக்கும் போது -1 வரணும். சோ இதையும் பெருக்கனா வராது, புரியுதா? அதே மாதிரி 1 - 3 பார்த்தாலும் வராது, ஏன்னா 4 - 12 வந்துருது.
சோ அதுவும் வராது. இப்போ ஒன்னோட இதை பண்ணி பாத்துனோம், ஒன்னோட ரெண்டை பண்ணி பாத்துனோம், ஒன்னோட அதே மாதிரி இங்கேயும் பாரு, நன்னாங்கு பதினாறுங்கிறது வராது. அடுத்தது ரெண்டே எடுத்துக்கும், இதையும் பண்ணாலும் வராது, ஏன்னா முன்னு ஒன்பதுங்கிறது மைனஸ் ஒன்பதுங்கிறது வராது. அடுத்தது அப்ப ரெண்டை எங்க பண்ணி பாக்கலாம், இங்க இங்க பாருங்க. அப்ப மூணு பை நாலு பெருக்கல் மைனஸ் நாலு பை மூணு ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு. அதை விட இன்னொரு குழு சொன்னேன்ல நான், என்ன மூணு பை நாலு இதனுடைய புரியுதா, நெகட்டிவ் ரெசிப்ரோக்கல் என்ன, மைனஸ் நாலு பை மூணு. இங்க மூணு பை நாலு வருது, இங்க மைனஸ் நாலு பை மூணு வருது. அப்ப ஆன்சர் கரெக்ட். அப்ப எல் டூ மற்றும் எல் போர் செங்குத்தானவை. புரியுதா அடிக்கண்ண? சரி மிஸ், இப்ப இது ரெண்டாவது சொல்லியாச்சு. பார்த்த உடனே எப்படி மிஸ் செய்யறது, இதேதான் இப்படி கொஸ்டின் பேப்பர்ல இருக்குமா, மென்டலா கால்குலேட் பண்ணிக்க. இங்க பாருங்க, இப்ப இது வருதா, இங்க பாருங்க, இதுலயே சும்மா இப்ப இது என்ன பண்ணிக்கிறேன், கண்டிப்பா டிவைடட் பை த்ரீனா இந்த த்ரீ போயிடும். சோ இதுதான், அவ்வளவுதான். நான் இங்க போட்டு பாக்கல, இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. அதே மாதிரி இங்க போயிடுச்சுன்னா இது என்னது நாலு. அதே மாதிரி இங்க என்ன, அது ஆக்சுவலா இங்க வரும்போது மைனஸ் த்ரீ பை ஃபோர். புரியுதுங்களா? எக்ஸ்க்கு இங்க அதே மாதிரி இங்க என்ன வரும், மைனஸ் ஃபோர் எக்ஸ். சோ டிவைடட் பை த்ரீ, அப்ப மைனஸ் ஃபோர் பை த்ரீ. டக்குனு வந்துருச்சா? இப்ப எதுவுமே சமம் இல்லைன்றது தெரிஞ்சிருமா? எதை ரெண்டையும் பெருக்கணும், அதான் கூட்டல். கூட்டல் எதிர்மறை தலைகீழி, எதிர்மறை தலைகீழியும் ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப எந்த ரெண்டும் தலைகீழியா இருக்குதுன்னு பார்த்தா, இந்த த்ரீ பை ஃபோரும் இங்க மைனஸ் நாலு பை மூணும், இங்க மூணு பை நாலு, இங்க மைனஸ் நாலு பை மூணும் என்ன இருக்குது, கூட்டல் எதிர்மறை தலைகீழியா இருக்குது, நெகட்டிவ் ரெசிப்ரோக்கலா இருக்குது. இல்ல அப்படின்னா அதை மட்டும் போட்டு பெருக்கி பார்த்துக்கோ. இப்போ மைனஸ் ஒன்னு. புரிஞ்சுதாடாக்கண்ணா? அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒய் கோட்டு எம்எக்ஸ் பிளஸ் சி சாய்வு வெட்டு துண்டு அமைப்பை வச்சு செஞ்சீங்கன்னா குயிக்கா செஞ்சிடலாம். ஏன்னா ஒன் மார்க்ன்றது டைம் சேவிங் கண்டிப்பா இருக்கணும். ஆனா அதே நேரம் நீ படிக்கும் போது இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். இந்த பொது வடிவத்தை வச்சும் இந்த ஃபார்முலா வச்சும் செய்யலாம், இல்லாட்டி இதை வச்சும் செய்யலாம். இதை வச்சு செய்யும் போது என்ன ஆகணும், இப்படி கால்குலேஷன் ஃபாஸ்டா போட்டு செய்யலாம், இல்ல இதுலயே ஷார்ட் கட்டாவும் இப்படி வச்சும் செய்யலாம். புரிஞ்சுதாடிக்கண்ணே? புரியுது.